ஹே ஹலோ கைஸ், குட் மார்னிங். திஸ் இஸ் ராமகிருஷ்ணன். இப்போது பார்த்தீங்கன்னா டைம் 5:50 ஆகுது. நேற்று ஈவினிங் வந்து ஒரு ரேண்டமாக மேப்ஸில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஒரு லேக் ஒன்று தெரிஞ்சு, இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம போனதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸுக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம போகலாமா? ஹே ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டர் பைக் ட்ரிப்புக்கு சமத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டுருக்கோம். இந்த பாலம் பார்த்தீங்கன்னா வால்பாறை ரோடுன்னு சொல்லுவாங்க. வால்பாறை ரோட்டில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். இதுவரையே பார்த்தீங்கன்னா வால்பாறை, பரம்பிக்குளம் அந்த ரோடு. வால்பாறை வந்து இங்கேருந்து ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் அது மாதிரி வரும். அது போக நம்ம அந்த அதிரப்பள்ளின்ட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குல்ல கேரளாவில், அது வந்து வால்பாறை டு அதிரப்பள்ளி வந்து ஃபாரஸ்ட் ரூட்டு, அதில் போகலாம். இது வழியாக சூப்பராக இருக்கும் ரூட்ஸு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களே சில டைம் அந்த அட்டைக்கட்டி போகிறதுக்கு முன்னாடி ஒரு அட்டைக்கட்டி தாண்டின்னு நினைக்கிறேன், தாண்டி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் டீ எஸ்டேட்னு ஒரு இடம் இருக்குது, அதாவது டீ விற்கிற இடம், அது டீ எஸ்டேட்டும் கூட. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அவங்களே ஒரு சின்ன அருவி மாதிரிலாம் இருக்கும் அங்கே. அந்த டீ குடிக்கிறதுக்கு அந்த அட்மாஸ்பியர் பார்க்குறதுக்குன்னு இங்கேருந்து போவாங்க. வால்பாறை போகாமல் ஒரு சின்ன ட்ரிப்பாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் டீ எஸ்டேட் போயிட்டு வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சமத்தூர் வந்தாச்சு. லெஃப்ட்லேயும் ஊருக்குள்ளே போகலாம், கொஞ்சம் தூரம் தள்ளியும் ரைட்டில் ஊருக்குள்ளே போகலாம். வால்பாறை 59 இங்கேருந்து செமையாக இருக்கு. இங்கே பாருங்கள், மரம் எல்லாமே அப்படியே ரொம்ப ஒரு சின்ன குகை மாதிரியே க்ரியேட் ஆகிடுச்சு இந்த ரோடு. இங்கெல்லாம் பாருங்கள், பொள்ளாச்சியில் மேக்ஸிமம் ரோட்ஸ் இப்படி தான் இருந்தது. ஆனால் என்ன சொல்கிறது, இந்த ரோடெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் கண்டிப்பாக இதெல்லாம் போயிடும். இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறுகலாக இருக்கும். அந்த இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணல இந்த ஏரியா, வந்து சின்ன கிராமம் அது. அப்படியே கிராமத்துக்குள்ளே போகும், சூப்பராக இருக்கும் இந்த ரோடு. ஆக்சுவலாக ரொம்பவே ஸ்லோவாக வரணும், ஏன்னா சின்ன ரோடு இது. இங்கே பார்த்தீங்கன்னா பல இந்த காயர் பித் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரிஸ் எல்லாம் இங்கே தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா கோகோனட் ஃபார்ம்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்க இடம்னு சொல்லலாம் இதை. இது என்ன, இது புது விதமாக இருக்குது, மண்டபம்னு நினைக்கிறேன். பெருசாகவே இருக்குது, ரொம்பவும் பிரம்மாண்டமாக கட்டிகிட்டு இருக்காங்க.
இது பார்த்தீங்கன்னா காயர் பிட் மேனுஃபேக்சரிங் நினைக்கிறேன், மூடி வச்சுருக்காங்க, ஆனால் காயர் பிட்னு தான் நினைக்கிறேன். பண்ணை செமையா இருக்கு, லொகேஷன் பாருங்க. ஹரிணி அண்ட் கோ, தாண்டி வந்துட்டோம். ஸோ மேப்ஸை பார்ப்போம். இது வேற வியூ மேப்பு, இங்கே தான் இருக்கோம். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் லெஃப்ட்டு கட் எடுத்தோம்னா அந்த வழியாக போய் இங்கே இருக்க லேக் தான். என்ன லேக் இது? பிச்சின்னாம்பாளையம் லேக்குன்னு போட்டிருக்கு. அங்கே தான் போக போகிறோம். இங்கேருந்து இங்கே போகணும், கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஓ, இந்த கிட்ட தான் கம்ப்ளீட்டாக தென்னை மரம் எல்லாமே வாடிடுச்சு. இங்கே இந்த சைடு மட்டும் தண்ணி இல்லாமல் ஓடின மாதிரி தெரியல, ஏதாவது நோய் அது மாதிரி வந்திருக்கும் தென்னை மரத்துக்கு. இந்த குளம் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பேக் சைடில் தெரியுதா, அந்த கேட்டட் ஸ்பேஸ் எல்லாமே அங்கே பர்மிஷன் கேட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், யாராவது கிடைக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஸோ யாராவது கிடைச்சாங்கன்னா உள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஊருக்குள்ளே கிராமமெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வரோம், எந்தளவுக்கு அழகாக இருக்குன்ட்டு. ஏன்னா ஊர் ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு வருவோம். ஓகேவா? அந்த மரத்தை பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய சைஸ்ன்ட்டு. இங்கேருந்து பார்க்குறக்கு எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்க. தென்னை மர ஹைட்டை விட ஜாஸ்தியாக இருக்குது இங்கே. தென்னை மரமே அதே ரொம்ப ஹைட்டு, நார்மல் ஹைட் தென்னை மரம் இல்லாது, ரொம்ப ஹைட்டான ஒரு தென்னை மரம், அதை விட ஹைட்டாக இருக்குது. மூணு மரம் இருக்கு, அந்த ரெண்டு ஒரே மரம், இது வந்து இதுவும் இது கூட சேர்ந்தது தான், ஒரே மரம் தான். தெரியுதா? இங்க இருந்த கிளா அங்க ஒரே இதுதான், அங்கிருந்து இங்க வந்து வளர்ந்துருக்கு. சின்ன ஒரு கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஓடை மாதிரி போகுது. இங்கே ஃபுல்லாமே தென்னந்தோப்பு,
இவ்வளோ பச்சை பசேர்னு இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. ஊர் பாருங்க, மயில் நிற்க தெரியுதா, கொஞ்சம் சத்தம் கேட்டாலும் ஓடிடும். அதனால தான் தூரத்துல இருந்து எடுத்துட்டு இருக்கேன். ஓடிடுச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உள்ளேருந்து வெளியே வந்தார். அவர்கிட்ட கேட்டோம், சரி போய் பாருங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க. ஸோ இதான் போயிட்டுருக்கோம். ரோடெல்லாம் ரொம்ப சேரும் ஜெகதியமாக இருக்கு. இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு. இங்கே ஒரு ஆலமரம் இருக்கு. ஓ, இது போய் வர்ற இடமே அட்டேங்க அப்போ எவ்வளோ பெரிய குளம்னு பாருங்க. குளமா கடலா? பார்த்தா ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த லேக் மாதிரி தெரியல, கிட்டத்தட்ட ஒரு பெரிய டேம் மாதிரி இருக்கு. இவ்வளோ பெரிய லேக்கை வந்து நான் பார்த்ததே இல்லை பொள்ளாச்சியில். ஸோ பாருங்க எவ்வளோ பெரிய லேக் பாருங்க, கிட்டத்தட்ட கடல் மாதிரி போய்கிட்டு இருக்கு, செமையாக இருக்கு. நான் இதை ஒரு சின்ன லேக் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் இவ்வளோ பெரிய லேக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. பேக் கேமரா எடுத்துருப்பேன் உங்களுக்காக. சூப்பர் வைட் வியூ. இதான் பார்த்தீங்கன்னா அந்த லேக்கு பாருங்க, எவ்வளோ பெருசுன்ட்டு கிட்டத்தட்ட கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த லேக் போய்கிட்டு இருக்கு. அந்த சைடு வேறு போயிட்டுருக்கு. மேப்லேயே எவ்வளோ பெருசாக தெரிஞ்சிச்சு. சரி, இந்த சமயம் தண்ணி இருக்குமோ இருக்காதோன்ட்டு நினச்சி வந்தேன், ஆனால் பாருங்க எவ்வளோ தண்ணின்ட்டு. சூப்பரான ஒரு ரோடு மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் மற்றபடி உள்ளே போகலாம். மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்களாமா? ஸோ அதை போய் பார்ப்போம். தோப்புகள் தான் இங்கே எல்லாமே. இங்கே வந்தப்போ இங்கே ஒரு ஸ்பாட் பார்த்தோம், இங்கே தான் உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம். இது நடக்கிற மாதிரி ஒரு பாதை கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு இடம். நான் பொள்ளாச்சியில் இவ்வளோ சூப்பரான இடத்த நான் பார்த்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வர்றது. நான் மேப்பில் ரேண்டமாக தேடிட்டு இருந்தேன். ரேண்டமாக தேடிட்டு இருக்கப்போ லேக் ரொம்பவே பெருசாக தெரிஞ்சுன்னு தான் இந்த ஸ்பாட்டுக்கு வந்தேன். இதெல்லாம் போட்டிங் விடலாம். போட்டிங் விட்டால் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஊட்டி கொடைக்கானலில் லேக் இருக்க மாதிரி அதோட ரொம்ப பெரிய லேக் இது. கொடைக்கானல் லேக் கூட இது பெரிய லேக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, இவ்வளோ டென்ஸாக இருக்குது பாருங்கள். இந்த மரங்கள் இருக்க தோப்பு இல்லாமல் ஃபுல் ஜூம் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி பிளர் ஆகும். பாருங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தோப்பு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி அங்கே ஒரு லேண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லேண்ட்ஸ் இருக்குது. கடைசி வரைக்கும் போயிட்டே தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ ஓப்பனிங் மாதிரி வச்சுருக்காங்க.
சூப்பரான ஒரு இடம். இங்கே மீன் விற்பாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்னைக்கு யாரும் இல்லை. வாங்கிட்டு போய் சமைக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இங்கேருந்து கிளம்பலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம கிராமத்துக்கெல்லாம் போய் கிராமத்தில் வேறு ஏதாவது நல்ல இடங்கள் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வருவோம். சூப்பரான ஒரு இடம் அது. ஸோ இங்கேருந்து கிளம்பி போய் கிராமத்துக்கு போகலாம். நான் இந்த இடத்துல லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சர்ச்லேயோ அதாவது டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ரெண்டாவது இந்த ஊர் பேர் வந்து, ஊர் பேரும் இந்த லேக் பேரும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் இந்த டைட்டில் போடுறப்போ போடுறேன். ரெண்டாவது இந்த ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் சேரும் சகதியமாக இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வரணும். இந்த ஆலியார் வால்பாறை எல்லாம் போகிறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி போங்க. சூப்பரான ஒரு இடம் பாருங்கள், இவ்வளோ பெரிய பிளேஸு, ஆனால் அன்எக்ஸ்ப்ளோர்டாக ஒரு பெரிய டூரிசம் ஒரு அட்ராக்ஷனே இல்லாமல் இருக்கிறது தான் பெரிய அதிசயமாக இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிங், கம்ப்ளீட்டாக ஒரு போட்டிங் விட்டு ஒரு பெரிய டூரிசம் அட்ராக்ஷனாகவே பண்ண முடியும். நான் கூட இந்த கேட்லாம் பார்த்துட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தானே உள்ளே போனோம், யார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறதுன்ட்டு ரொம்பவே தயக்கம் காட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே உள்ளேருந்து வந்தவர்கிட்ட கேட்டேன், ஆ சரி நீங்கள் போங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே போனோம். போக போக வேண்டாம், சரி சும்மா கிராமத்தெல்லாம் சுற்றி பார்த்து கிளம்பலான்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய லேக்கு பார்க்காம இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்து பிரயோஜனமே இருந்திருக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க சோமந்துரை சித்தூர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு அழகான கிராமம்ன்ட்டு, அதாவது ரொம்ப டீப்பாக இந்த பிளேசஸ்குள்ளே பொள்ளாச்சி சுற்றி இருக்க பிளேசஸ்குள்ளே நம்ம போகிறப்ப தான் தெரியுது அதோட உண்மையான இது என்ன அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அது இன்டெப்த்தாக இன்னும் பல கிராமங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு மேலே இந்த லேக் தான் இங்கே ஃபேமஸ்ஸு நான் மேப்ஸில் பார்த்த வரைக்கும். இங்கேருந்து டைரெக்டாக நம்ம பொள்ளாச்சி ரோடு ரீச் பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்குது இடங்கள். இந்த லெஃப்டில் தான் நம்ம உள்ளே போனோம். இந்த மரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது மெயின் ரோட்லேருந்து உள்ளே வர்றப்போ. பொள்ளாச்சி சாலை லெஃப்ட்டு, ரைட்டு வந்து வால்பாறை. இந்த ஜங்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜங்ஷன்லேருந்து சோமந்துரை சித்தூர் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். நான் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு, எங்கேருந்து என்ன ரூட் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த மான்ட்ரல்லே அப்பப்போ தெரியும். ஏன்னா கண்டிப்பாக வால்பாறை ஆலியார் இது மாதிரி ட்ரிப் போகிறீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்க அப்படின்னா வர வழியிலே கோப்ரோவோட பேட்டரி தேர்ந்துருச்சு, நான் எக்ஸ்ட்ரா பேட்டரி எடுக்காமல் போயிட்டேன். அதனால் ஃபுட்டேஜஸ் வந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட பொள்ளாச்சியே வந்துட்டோம், அதுக்கப்புறம் இருக்க ஃபுட்டேஜஸ் பார்க்க முடியாது. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பல பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், நீங்களும் கூட சேர்ந்து பாருங்கள். ஸோ சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ மட்டும் தான் குட் பை சைனிங் ஆஃப் ராமகிருஷ்ணன். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா நான் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே ஒரு அப்டேட் கிடைக்கும். ஸோ பாய்.